ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் காதல் மனசு, இது உங்கள் கவின் ராஜாங்கம். காதல், எல்லாருமே வந்து லவ் பண்ணுறாங்க. அந்த காதல் அப்படிங்கிறது அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி சில நாட்கள் அல்லது சில மாதங்கள், ஏன் சில வருஷங்கள் கூட போயிட்டே இருக்குது. நல்ல விஷயந்தான். அந்த காதல் அப்படியே போய் ரெண்டு பேரும் எப்படி ஆரம்பத்தில் லவ் பண்ணுறாங்களோ, உண்மையாக லவ் பண்ணணும் அப்படின்னு இவங்களும் உண்மையாக இருக்காங்க, அவங்களும் உண்மையாக இருக்காங்க. அது மாதிரி அதுக்கு இடையில் ஒரு நடிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இவங்க நடந்துக்கிறதும், இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க நடந்துக்கிறதும் இது இருக்குது. இது தெரியாமல் நம்மை போலவே அவங்களும் காதலிப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் பல பேர் காதலிக்கிறாங்க. இதெல்லாம் போக கடைசியில் ஒரு நாள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு மீட்டிங், ஏதோ ஒரு இடத்துல மீட் பண்ணி ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க. ஒருவேளை இது ஒரு சண்டையின் நிமித்தம் பிரிஞ்சிருந்து திரும்ப சேரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். அதாவது நல்லா பழகிட்டு இடையில் ஒரு சின்ன கேப், ஒரு வாரம் பேசலை, பத்து நாள் பேசலை, அந்த மாதிரி இருந்துட்டு திடீர்னு ஒரு சந்திப்பு, ரெண்டு பேரும் ரொம்ப ஆவலாக வருவாங்க ஒரு இடத்துல மீட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி வந்து மீட் பண்ணும்போது யார் வந்து பொய்யாக காதலிச்சாங்களோ, இல்லை யார் வந்து டைம் பாஸுக்காக காதலிச்சாங்களோ, அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு குண்டை தூக்கி போடுவாங்க. என்ன அப்படின்னு, நான் ஏன் பேசாமல் இருந்தேன் அப்படின்னாலோ, இல்லை நம்ம பத்து நாள் பேசாமல் இருந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னாலோ, அது வேற ஒன்றும் இல்லை, வீட்டில் பிரச்சனை, அல்லது நம்ம லவ் வீட்டுக்கு தெரிஞ்சிடுச்சு, யாரோ பார்த்து சொல்லிட்டாங்க, இல்லை அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க, இப்போது இந்த லவ்வில் ஒரு பிரச்சனை இருக்குது, இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை, அதனால தான் நான் பேசாமல் இருந்தேன், கால் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னு ஒரு தரப்பில் சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க, அப்படி என்ன பிரச்சனை, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப பொறுமையாக கேட்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. இந்த காரணம் தான் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எந்த காரணமாக இருக்கட்டும், அது கேஸ்ட் ப்ராப்ளமாக இருக்கட்டும், ரிலீஜியன் ப்ராப்ளமாக இருக்கட்டும், எல்லாமே இந்த கல்யாணம் அப்படின்னு வரும்போது அதில் ஒரு முட்டுக்கட்டையாக வந்து நிற்குது. அந்த காரணத்தை சொல்லி அவங்க இங்கிருந்து விலக நினைக்கலாம். அந்த நேரத்தில் அந்த இன்னொரு தரப்பில் இருக்கிற பையனோ பொண்ணோ அதை நம்புவாங்க. ஆமாம், இதுதான் உண்மையாக இருக்கும் அப்படின்னு நம்பி மன சந்தோஷத்தோடு அனுப்பி வைக்கிறதுங்கிறது வேற, அதுக்கப்புறம் அந்த காதலை நினைக்காமலே இருக்கிறதுங்கிறதும் வேற. ஆனால் அந்த காதலை நினைக்காமல் இருக்க முடியாது, நினச்சிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப நல்லவன் தான், ரொம்ப நல்ல பொண்ணு தான், பட் சிச்சுவேஷனில் விட்டுட்டு போயிட்டா, வீட்டில் ஒத்துக்காதனால விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு இவர்கள் இவர்களையே தேத்திக்கிற அளவுக்கான ஒரு காரணமாக அது இருக்கும். அது ஒரு நியாயமான காரணமாக இருக்கும். ஆனால் வெளிப்படையாக பார்த்தோன்னா அது ஒரு அதில் நியாயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. இங்கிருந்து விலகி போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பண்ண ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். ஏன்னா லவ் பண்ணும்போது இவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம், அல்லது வேறு வேறு ரிலிஜியன், வேறு வேறு காஸ்ட் அப்படிங்கிறது தெரியும். ஒத்துக்காத காதலை, ஏற்றுக்காத காதலை ஏன் செஞ்சீங்க, அந்த கேள்வி ஒன்று இருக்குது. அப்போது உங்களுடைய தேவைகள் என்ன? இந்த வயசில் காதலிக்கணும், ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, பார்த்த உடனே பிடிக்குது, பேசணும், பழகணும், ஒட்டிக்கணும், உரசிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் தேவை இருக்கு இல்லையா? இதுக்காக தான் அந்த காதல் அப்படிங்கிறத ஒத்துக்கணும் இல்லையா? வெளிப்படையாக சொல்ல முடியாது அப்படின்னா கூட, அப்போ அது காதலே இல்லை, அது ஒரு பழக்கம், அது ஒரு நட்பு அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப், அப்படி தான் அதை பார்க்க முடியுது. அந்த இடத்துல காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரெண்டு பேருமே கொண்டு வந்தது தப்பு. அந்த இடத்துல காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராமல் ரெண்டு பேருமே பழகியிருக்கவும் முடியாது. அப்போது ரெண்டு பேர் பழகணும் அப்படின்னா நட்பு அப்படிங்கிறத தாண்டி, ஏன்னா நட்பில் வந்து நீங்கள் பெருசாலாம் சில விஷயங்கள்லாம் பண்ண முடியாது, ரொமான்ஸ்லாம் பண்ண முடியாது, அது ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. நட்பில் இருக்கிற ஒரு சுவாரஸ்யம் கூட பல பேருக்கு பின்னாலில் அது காதலாக மலரும்,
அதுக்காக தான் இப்போ இந்த நட்பை தொடருவாங்க. சில பேர் நம்ம பார்த்துருக்கலாம், எல்லாரையும் சொல்லலை அப்படின்னாலும் சிலருக்கு பொருந்தும். இந்த பழகிறதுக்கு இந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது. அதுக்காக நான் அதை பயன்படுத்துகிறோம். கடைசியில் காதலை சொல்லியே பிரிஞ்சிடுறோம். அப்போ அது ரொம்ப சாதகமாக இருக்குது ஏமாத்துறவங்களுக்கு. உண்மையாக காதலிக்கிறவங்களுக்கு அது சாதகமாக இல்லை. ஏன்னா காதலாகவே வாழ்கிறாங்க, நல்லாவே உண்மையாக காதலிக்கிறாங்க, உண்மையாகவே கல்யாணம் பண்ணிக்கிறவர்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்படிப்பட்ட சிக்கல்கள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது காதலுக்கு வரும், அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி வரும். யார் யாரெல்லாம் காதலிக்கும் போது எப்போ கல்யாணம் பண்ணலாம், எப்போ வந்து வீட்டில் சொல்லலாம் அப்படின்னு எல்லாம் ஆரம்பிக்கும்போது எதிரிலிருந்து, அதாவது நம்மை லவ் பண்ணுறவங்க சொல்கிற பதில் அப்படிங்கிறது இப்படிப்பட்ட காரணங்களாகவே இருக்குது. இது எல்லா காதலுக்குமே பொருந்துமா அப்படின்னா சில காதல்களுக்கு பொருந்தாமல் இருக்கலாம், எல்லா காதலும் அதுக்குள்ளே வராமல் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலான காதல்கள், ஏன் ஒருவேளை அது உங்கள் காதலை கூட இருக்கலாம், அதில் கூட இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம். அதற்கு நீங்கள் உண்மையாய் நம்புகிற ஒருத்தரை இந்த காரணத்தை சொல்லலாம், அதை நீங்கள் பார்க்கணும். காதலிக்கும் போது எல்லாருடைய காதல்களும் ரொம்ப நல்லா தான் போகும். எல்லாருமே சொல்லுவோம், லவ் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் நல்லா தான் போச்சு. இந்த நல்லா தான் போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆரம்பத்தில் நல்லா தான் பேசுவோம், நல்லா தான் பழகுவோம். ஆரம்பத்திலே சொல்லிடுவோம்மா, நான் உன்னை ஏமாற்ற போகிறேன், இந்த காதல் மூலமாக நான் உன்னை கடைசியில் சீட் பண்ணுவேன், பிரேக்கப் பண்ணுவேன், அதுக்கெல்லாம் நீ தயாராக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு யாரும் காதலிக்க போகிறதில்ல. அது முடியாது. அப்படி யாராவது சொல்லிட்டு வந்தால் அந்த லவ்வை வந்து நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஸோ இது சொல்லப்படாமல் நம்ம வந்து நம்மளுடைய சிந்தனையை மாற்றுறது, நம்மளை வேறு சில விஷயங்கள் யோசிக்க விடாமல் பண்ணிவிட்டு காதலை மட்டுமே உள்ள வைக்கிறது, அந்த காதலை மட்டுமே நம்புகிற மாதிரி, இவங்களையும் நம்பிக்கிட்டே இருக்கிற மாதிரி, சந்தேகமே வராத அளவுக்கு நம்மளோட பழகுவாங்க. இந்த ஏமாற்றம்லாம் வந்ததுக்கப்புறம் தான் நடந்த சம்பவங்கள்லாம் யோசித்து நம்ம நினைக்கும் போது வேதனைப்படுவாங்க உண்மையாக காதலிக்கிறவங்க. பொய்யாக காதலிக்கிறவங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ காதல் அப்படிங்கிறது நல்ல விஷயந்தான். நம்ம காதலிக்கிற பர்சன் எப்படிப்பட்டவங்க, எதுக்காக காதலிக்கிறாங்க, டைம் பாஸாக, போர் அடிக்குதுங்கிறதுக்காக வராங்களா, இல்லை ஒரே ஆஃபீஸில் ஒரே கல்லூரியில் படிக்கிறோம், ஒரே ஊரில் வேலை செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தினால இதை ஆரம்பிக்கிறாங்களா, இல்லை இவங்களுக்கான தேவை என்ன, இவங்க உண்மையிலேயே கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புகிறாங்களா, இந்த கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா இவங்க வீட்டில் ஒத்துக்குவாங்களா, ஏங்க இப்படியெல்லாம் ஒரு டீட்டெயில் கேட்டாங்க லவ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பண்ண முடியாது தான், ஆனால் இன்றைக்கி அப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. ஏன்னா எல்லா காதலும் தோத்துக்கிட்டு தான் இருக்குது. உண்மையான காதல்கள் அப்படிங்கிறது இங்கே இல்லாமலே இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு நல்ல பர்சனை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்படி ஒரு ஆளை சந்தித்தோம், அவங்க நம்மளை ஏமாத்துற மாதிரி தெரியுது, என்ன பண்ணுறது? அதுக்கு நம்ம கவனமாக இருக்கணும். என்ன தான் உண்மையாக லவ் பண்ணாலும், என்ன தான் யோசிக்காமல் லவ் பண்ணாலும், என்ன தான் பிடிச்சிருந்தாலும், அவங்களை குணாதிசயம், அவங்களுடைய பின்னணியை நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய காதலையும் உங்களுடைய வாழ்க்கையையும் அதில் இருக்கிற அந்த முக்கியத்துவத்தையும் அவங்களுக்கு உணர்த்தணும். அப்படி சொன்னால் கூட விருப்பமில்லாதவங்க பாதியிலே விலகி போகவும் வாய்ப்பு இருக்குது, பரவாயில்ல. நடிப்புங்கிற விஷயம் இடையில இல்லாமல் உண்மையாக லவ் பண்ணுறவங்களை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு காதலை பண்ணும்போது யாரும் உங்களையும் ஏமாற்ற முடியாது, நீங்களும் ஏமாற மாட்டீங்க அப்படிங்கிற அந்த விஷயங்களை இன்றைக்கி சொல்லிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.